இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்றைக்கான முரளி ஓம் சாந்தி பாபா சொல்கிறாரு இனிமேலான குழந்தைகளே நாங்கள் வந்து எங்களோட யோக பலத்தின் மூலமாக மட்டுந்தான் இந்த பாரதத்தை நம்ம சொர்க்கமாக ஆக்குவோம் அங்கே வந்து ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும் என நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றீர்கள் இப்போது நாம் வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம யோகம் மூலமாக மட்டும்தான் சொர்க்கமாக்குவோம் அப்படிங்கிறதும் அந்த சொர்க்கத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்குன்றதை நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் இந்த மற்ற ஆத்மாக்களுக்கு நம்ம இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு கேள்வி மாயையோட எந்த தடையிலிருந்து நம்ம பாதுகாக்காக இருக்கும் குழந்தைகள் மிக நல்ல அதிசயத்தை செய்ய முடியும் மாயை தடையிலேருந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அவங்களால தான் என்ன செய்ய முடியும் அதிசயத்தை செய்ய முடியும் அதுக்கு என்ன அப்படி பதில்னா மாயையின் மிகப்பெரிய தடை என்னன்னா தேக அதி அபிமானத்தில் வந்து ஒருவர் மற்றவருடன் பெயர் ரூபத்தில் சிக்க வைப்பது தான் மாயையோட வேலை ஆனால் மாயை அப்படிங்கிறது தேகாபிமானம் மூலிமா தான் நாம் அதிகமாக சிக்க வைக்கிறோம் சிக்க வைக்கப்படுது அதனால் மாயை விஷயத்தில் தேகாபிமானம் வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார் எந்த குழந்தைகள் இந்த தடையில் பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் மாயையின் பிடியில் இருந்து தப்பிக்கின்றனர் அதாவது ஏதாச்சும் பெயர் ரூபம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒருத்தருங்க இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம கூட பேசுகிறவங்க பழகிறவங்க அக்கம் பக்கம் உறவினர்கள் நம்ம ரிலேஷன் பிளட் ரிலேஷன் எல்லாருமே யாராச்சும் ஏதோ சொன்னால் அவங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு எடுத்துக்கிறோம் பட் அவங்கள எடுத்துக்காமல் அவங்க பெயர் எடுக்காமல் அவங்க உருவத்தை எடுக்காமல் அது ஒரு ஆத்மா அது ஒரு புள்ளி மட்டும்தான் அவங்க காரணம் கணக்கு செய்கிறாங்க ஒருத்தங்க ஒரு டைம் நல்லா செஞ்சு அதே மாதிரி இருக்கணும்னு நம்ம மனசு ஆசைப்படும் பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப படம் எத்தனை பேர் மாறினாலையும் அவங்க உருவத்தையோ அவங்க நேமையோ எடுத்துக்காமல் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு புள்ளி மட்டும்தான் ட்ராமா நல்லதுன்னு சொல்லிட்டு மா இது பண்ணிக்கணும் அப்போ நம்ம இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தா அது மாயை அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு மாயை பக்கம் போகக்கூடாது நம்ம வந்து மாயைப்பிடியிலேருந்து தப்பிச்சிருக்கணும் தப்பிக்கின்றாரோ அவர்கள் தான் அதிசயம் செய்து காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறார் அவரோட புத்தியில் சேவைக்கான புது சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் மாயக்கிட்ட சிக்காமல் இருந்தாங்கன்னா சேவைக்கான புது சிந்தனை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆத்மா அபிமானி ஆகும்போது சேவையில் முன்னேற்றம் ஏற்படும் நான் ஆத்மா ஆத்மா நினச்சி இன்னொருத்தரை ஆத்மா நாம் பார்க்கும்போது நம்மளோட சேவையில் முன்னேற்றம் ஏற்படும் தாரணைக்கான முக்கிய சரம் குழந்தைகளாக நீங்கள் வந்து இதை மைதானத்தில் இருக்கிறீர்கள் உங்களோட யுத்தம் யார் கூடனா மாயை ராவணனோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா மாயை வந்து நமக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்துது அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அனைவரும் தம்முடைய முன்னேற்றத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் அது நடஞ்சி இது நடஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எதை பற்றி சிந்திக்காதீங்க தன்னோடய முன்னேற்றம் மட்டும் மாற்றி சிந்திக்கணும் படங்களை வைத்து எப்படி புரி வைப்பது சேவை எப்படி அதிகரிப்பது படங்களில் மனிதர்கள் சகஜமாக புரிந்து புரிந்து கொள்ளும்படி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம சிந்திக்கணும் அது மாதிரி சிந்திச்சு நம்ம சேவை பண்ணுறதுக்கான நம்மளோட முன்னேற்றத்தை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காரு வர்தான் உண்டானம் தனது கற்பிக்கும் சொர்பத்தின் மூலம் கற்பிக்கக்கூடிய அறிவுறிந்த நிற அறிவுரை அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோன்னா அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஆசிரியராக அறிவுரை நிறைந்த ஆசிரியராக இருக்கும் தனது கற்பிக்கும் கலை வந்து நம்ம உயர்த்திக்கணும் நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு யார் தனது சொரூபத்தின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் தகுதி வாய்ந்த ஆசிரியர் ஏன்னா நான் ஆத்மா நான் இன்னொரு ஆத்மாவுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றது ஒரு ஆத்மா ஸ்வரூபத்தோடு எடுக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு அது போய் சேரும் தேக அபிமானம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மாய ரூபத்தில் சிக்கிக்கும் அதனால் தன்னோட சொரூபத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் நான் ஒரு ஆத்மா இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆத்மாங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு இருக்கணும் ஒருத்தங்க பார்ப்பது நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஆத்மான்னு பார்க்கணும் அவங்களோட அவங்களோட நடந்துக்கிறது நம்மளோட கர்ம கணக்கு செய்கிறதில் கூட ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து ஆத்மா அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்லோகன் எண்ணங்களில் வெற்றி பெறுவதற்காக ஆத்ம சக்தியை நிரப்பிக்கொண்டே செல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு நம்ம எண்ணங்கள் சக்திசாலியாக இருந்தால் தான் ஆத்மீக சக்தியை நாம் நிரப்பிக்கொள்ள முடியாதனால எப்பவுமே எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கணும் பாபாவை நினைவு செய்யுங்க குஷி குஷியாக இருங்க ஓம் சாந்தி